என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பார்வை மிக வித்தியாசமானது. அவர் பார்க்கிற விதம் ஆச்சரியமானது. நீங்களும் நானும் பார்க்கிற விதத்திற்கும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற பிரச்சனைகள் போராட்டங்களை நீங்களும் நானும் பார்க்கிற விதத்திற்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிற விதத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவருடைய பார்வை ஆச்சரியமானது. மற்றவருடைய பார்வையில் மரித்து போனதாய் காணப்படுகிற காரியம் கர்த்தருடைய பார்வையில் தூங்குகிறதாய் காணப்படும். நம்முடைய பார்வையில் முடிந்து விட்டது என்று சொல்லி நாம் நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்வார், இனிமேல் தான் அது துவங்க இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவார். இன்றைக்கும் தேவ ஜனமே, மிகப்பெரிய ஒரு பாரத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை குறித்ததான பாரம், அது ஒருவேளை உங்கள் குடும்ப காரியமாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளின் காரியமாக இருக்கலாம், அது அதிகமாக உங்களை பாரப்படுத்தி கொண்டிருக்கலாம், அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உங்கள் கண்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில் கர்த்தர் பார்க்கிற பிரகாரம் அதை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் அதை எப்படி பார்க்கிறாரோ அதன்படி நீங்கள் பார்க்க கற்றுக்கொள்வீர்கள் என்றால் அது மகிமையான காரியமாய் முடியும். பாருங்கள், இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற காரியம் என்னவென்றால், ஒரே விதமான பிரச்சனை தான், ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்த விதத்திற்கும் மற்றவர்கள் பார்த்த விதத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கும் பல சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கவனித்து பார்ப்போம் என்றால், நம்முடைய பிரச்சனைகளை நாம் பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கிறதில்லை, அணுக வேண்டிய விதத்தில் அணுகுவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எடுத்துக்கொள்ளுங்கள், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் என்று நான் சொன்ன உடனேயே உங்களுக்கு பிரச்சனை எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த இடத்தில் கவனித்து பாருங்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பதை விட முற்று பெற்று விட்ட ஒரு காரியம், முடிந்து விட்டது, இனி ஒன்றும் செய்ய முடியாது, இனி அவ்வளவுதான், இது கைவிடப்பட்ட ஒரு காரியம், இனி மேற்கொண்டு இதை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லப்பட்ட ஒரு காரியம். அதை மற்றவர்கள் எப்படி பார்த்தார்கள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி பார்த்தார்? எடுத்து வாசியுங்கள், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 11வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு நாலு நாள் ஆயிற்று என்று கண்டார். சூழ்நிலையை பாருங்கள், லாசரு மரித்து போய்விட்டான். மரித்து போய் எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது? 4 நாட்கள் ஆகிவிட்டது. அடக்கமும் முடிந்து விட்டது. கல்லறையிலும் அவன் வைக்கப்பட்டு எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது? 4 நாட்கள். எல்லாம் முடிவு பெற்றுவிட்டது. இனி நம்பிக்கைக்கு ஏதுவான காரியம் எதுவும் இல்லை. ஏதோ குற்றுயிரும் குலையுருமா இருப்பான் என்றால், ஏதோ கொஞ்சம் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது என்று நினைத்தால் கூட ஏதோ நம்புவதற்கு ஏதாவது ஒரு ஏது உண்டாயிருக்கும். ஆனால் மரித்து விட்டான், கல்லறையிலும் வைக்கப்பட்டு 4 நாட்களும் ஆகிவிட்டது. இப்படிப்பட்ட ஒரு காரியம், இந்த காரியத்தின் மத்தியில் ஆண்டவருடைய பார்வை எப்படி இருக்கிறது? மற்றவருடைய பார்வை எப்படி இருக்கிறது? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற காரியங்களை சற்று கவனித்து பாருங்கள். உங்கள் பார்வையில் ஏதோ ஒரு காரியம் மரித்து போன நிலையில் காணப்படலாம். இனி அவ்வளவுதான், இந்த மனிதனை குறித்து அல்லது என் கணவனை குறித்து, என் மனைவியை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து நான் நம்பிக்கொண்டிருந்த நம்பிக்கை அவ்வளவுதான், அது முடிந்து விட்டது, இனி இதை சீர் செய்ய முடியாது, இதை நிலைநிறுத்த முடியாது என்று சொல்லி நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீர்கள். இனி அவ்வளவுதான் என்று சொல்லி எப்படி அவர்கள் லாசருவை கொண்டு போய் கல்லறையில் போய் அடக்கம் பண்ணிவிட்டார்களோ, அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் நம்பிக்கையற்று போய் அநேக காரியத்தை அடக்கம் பண்ணுவது போல அடக்கம் பண்ணியிருப்பீர்கள். ஆனால் இந்த காலை வேளையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்கிறார் என்பதை நீங்களும் நானும் கவனிக்க வேண்டியது அவசியம். அவருடைய பார்வை எப்படி இருந்தது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக மற்றவருடைய பார்வை எப்படி இருந்தது, அதை நாம் முதலில் தியானிக்க இருக்கிறோம். அதில் குறிப்பிட்டு பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 11வது அதிகாரத்தில் 39வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார்.
மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி அவரை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே இப்பொழுது நாருமே இப்பொழுது நாருமே நாலு நாள் ஆயிற்றே நாலு நாள் ஆயிற்றே என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், கல்லறையின் வாசற்படியில் வந்து நின்று சொல்லுகிறார், இந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது மரித்து போனவனுடைய லாசருடைய சகோதரியாகிய மார்த்தாள் சொல்லுகிறாள், ஆண்டவரே இப்பொழுது நீங்கள் இதை எடுத்து போட சொல்கிறீங்களே, நாற்றம் அடிக்குமே, பின்ன நாற்றம் அடிக்குமே, நீ சொல்வதை செய்தால் அது துர்நாற்றத்தை கொண்டு வருமே என்று சொல்லி மார்த்தாள் பேசுகிறாள். இன்றைக்கு கூட பாருங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகள், கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிற வார்த்தைகளை பல சமயத்தில் நீங்கள் இப்படி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த இடத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறார், எடுத்து போடுங்கள், கல்லை அப்புறப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் மார்த்தாள் சொல்லுகிறாள், நீ சொல்லுகிறபடி செய்தால் அது நாற்றத்தை கொண்டு வரும் என்று சொல்லி அவள் சொல்லுகிறார். இந்த மார்த்தாள் யார், எப்படிப்பட்டவள், அதை பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 11:27 வாசியுங்கள். அதற்கு அவள் ஆம் ஆண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவரான தேவ குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். நான் விசுவாசிக்கிறேன். மார்த்தாள் என்ன அருமையான ஒரு அறிக்கையை செய்தால் பாருங்கள், நீர் தேவ குமாரன், நீர்தான் கிறிஸ்து என்று சொல்லி அவள் அறிக்கையிட்டாள். அப்படி அறிக்கையிட்ட ஒரு மனுஷி தான் இப்பொழுது என்ன சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது, ஆனால் அந்த வார்த்தைக்கு எதிர்த்து பேசுகிறாள், நீர் சொல்லுகிறபடி செய்தால் நாற்றம் எடுக்கும் ஆண்டவரே, நீர் சொல்லுகிற ஆலோசனை இந்த இடத்தில் சரியில்லை என்பது போல அவளுடைய பதில் அமைந்தது பாருங்கள். ஆனால் இவள் யார், விசுவாசிதான், இயேசு கிறிஸ்துவை அறிந்தவள் தான், அவர் கிறிஸ்து தேவனுடைய குமாரன், மாமிசத்தில் வெளிப்பட்டிருக்கிறார் என்ற ரகசியத்தை புரிந்து கொண்டவள் தான். இன்றைக்கும் தேவஜனமே, நீங்களும் கர்த்தரை அறிந்தவர்கள், ரகசியத்தை புரிந்து கொண்டவர்கள். ஆனால் பல சமயத்தில் கர்த்தருடைய ஆலோசனை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அது எப்படி காணப்படுகிறது, வேடிக்கையாய் காணப்படுகிறதா? ஏதோ ஒரு பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட கொடுக்கிற ஆலோசனை, உங்களோடு கூட இடைப்படுகிற வார்த்தைகள் உங்களுக்கு மார்த்தாளுக்கு உணர்த்தப்பட்டது போன்ற உணர்வை கொண்டு வருகிறதா? மார்த்தாள் சொன்னது போல நீங்கள் சொல்லாமல் உங்கள் மனதுக்குள் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? நீ சொல்லுகிறபடி செய்தால் இன்னும் பிரச்சனை அதிகமாகும் ஆண்டவரே என்று சொல்லுகிறீர்களா? ஆண்டவரே அந்த கல்லை அப்புறப்படுத்துவோம் என்றால் நாற்றம் அடிக்குமே, அந்த பிணத்தின் வாடை அத்தனை பேரையும் பாதிக்குமே என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். இன்றைக்கும் பலருக்கு பாருங்கள், கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை எப்படி இருக்கிறது, இப்படிதான் காணப்படுகிறது. ஜீவ வார்த்தையாக அவர்களுக்கு தெரியவில்லை, யாரோ ஒருவரை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசவில்லை. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று தன்னுடைய வாழ்க்கையில் அறிந்து கொண்ட ஒரு மனுஷி சொல்லுகிற வார்த்தை அப்படி என்றால் சபையை பார்த்துதான் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். கர்த்தருடைய ஆலோசனை வெளிப்படும் பொழுது அது உங்களுக்கு எப்படி காணப்படுகிறது? உங்கள் பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இவருடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, சகோதரன் மரித்து விட்டார், மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது, கல்லறையிலும் அடக்கம் பண்ணியாகிவிட்டது, இனி நம்பிக்கைக்கு ஏதுவில்லை, இனி எந்த காரியத்தையும் அந்த காரியத்தை சீர்படுத்தவே முடியாது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை! இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? எல்லா பக்கத்திலும் நெருக்கம், எல்லா பக்கத்திலும் பிரச்சனை, போராட்டம், என் வாழ்க்கை ஒரு சூனியமாய் காணப்படுகிறது, நான் தொடுவதெல்லாம் விளங்காமல் போய் கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கையில் தொடர்ந்து சில காரியங்கள் துரத்தி கொண்டே இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் பாரத்தோடு கூட வந்திருக்கிறீர்களா? மார்த்தாளுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட பொழுது அவளால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. விசுவாசிக்கிறேன் என்று சொன்னவள் ஆனால் இப்பொழுது என்ன சொல்லுகிறாள் பாருங்கள், 39 வாசியுங்கள். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே, 4 நாள் ஆயிற்றே என்றார். இந்த வார்த்தையை அவள் எந்த இடத்தில் சொல்லுகிறார்? ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக சொல்லுகிறாள். அதுதான் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக இந்த அறிக்கையை செய்கிறாள் பாருங்க. தேவ பிரசன்னத்தில் எவ்வளவு அவிசுவாசமான வார்த்தைகள், உணர்ந்து கொண்ட மனுஷிதான், ஆனால் இப்பொழுது அவள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை எப்படிப்பட்டது? அவிசுவாசமான வார்த்தை. தேவ பிரசன்னத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லுகிறாள். இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக இவள் வசனிக்கிறாள், இப்பொழுது நாற்றம் எடுக்குமே,
பல சமயத்தில் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கும் பொழுதும் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட இடைப்படும் பொழுதும் அவிசுவாசமான வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? தேவ பிரசன்னத்தில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? அப்படிதான் இந்த இடத்தில் மார்த்தாள் சொன்னாள். மார்த்தாள் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்வதற்கான காரியம் என்ன? எப்படி இப்படி ஒரு மனுஷியால் சொல்ல முடியும், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன ஒரு மனுஷியினால் எப்படி இவ்வளவு அவிசுவாசமான ஒரு வார்த்தையை பேச முடியும்? அதற்கு ஒரு சில காரணங்கள் இருக்கிறது பாருங்கள். இன்றைக்கு சாதாரணமாய் ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட அவிசுவாசமான வார்த்தைகள் புறப்பட்டு வருவது இல்லை. அதை ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் அநேக காரியங்கள் குடிகொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு உங்கள் பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் கடந்து போகும் பொழுது உங்கள் வாயிலிருந்தும் இப்படிப்பட்ட அவிசுவாசமான வார்த்தைகள் வெளிப்படுகிறது என்றால் ஒரு சில காரியங்கள் உங்களுக்குள் மறைந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அது என்ன? முதல் காரியத்தை பாருங்கள். 11:25-27 இருக்கிற வசனத்தை வாசியுங்கள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவ குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். நான் விசுவாசிக்கிறேன், வெளிப்படுத்துகிறார் அந்த இடத்துல, நான் விசுவாசிக்கிறேன், ஆம் என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஒரு வார்த்தை வெளிப்படுத்துகிறார், நான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அந்த இடத்துல அவர் சொல்லவில்லை. எப்படி சொல்லுகிறார் பாருங்கள், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உடனே அதனுடைய ஆழத்தை அவள் புரிந்து கொள்ளுகிறார். ஆம் ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்டவர் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லி அருமையான ஒரு அறிக்கை. ஆனால் இதே மார்த்தால் தான் என்ன சொல்லுகிறாள் பாருங்கள், இப்பொழுது நாருமே என்று சொல்லுகிறார். இப்பொழுது நாற்றம் அடிக்குமே என்று சொல்லுகிறார். முந்தி அருமையாய் அறிக்கை செய்தால், நீர்தான் தேவகுமாரன், நான் விசுவாசிக்கிறேன், நீர்தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன், ஆமாண்டவர் என்று சொன்னவள் இப்பொழுது வேறு விதமாய் உச்சரிக்கிறாள் என்றால், முதல் காரியம் என்ன? தன்னுடைய விசுவாச அறிக்கையை அவளே மறுதளிக்கிறாள் பாருங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவிசுவாசமான வார்த்தை நீங்கள் பேசுகிறீங்கன்னா ஒரு காரியத்தை நீங்கள் மறுதளிக்கிறீங்க. எதுமா மறுதளிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்த பொழுது ஆம் என்று சொல்லி நீங்கள் வாங்கி கொண்டீர்கள். ஆனால் பிரச்சனை வளர்ந்து கொண்டே போனவுடன் இப்பொழுது அந்த வாக்கு தத்தம் உங்கள் கைகளில் இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது ஆமேன் என்று சொல்வதற்கு பதிலாக என்ன சொல்கிறீர்கள்? இல்லை, இது முடியாது, இது நிறைவேறாது என்று சொல்கிறீர்கள். அப்படிதான் மார்த்தாளுடைய அறிக்கை இருந்தது. தான் முந்தி சொன்ன விசுவாச அறிக்கையை அவள் மறந்து போய்விட்டார். தேவஜனமே, உங்கள் பிரச்சனையின் மத்தியில் உங்கள் வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தைகள் வெளியே வருகிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? உங்கள் விசுவாச அறிக்கையை நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். கர்த்தர் உங்கள் பிரச்சனையின் மத்தியில் உங்களுக்கு வெளிப்படுத்தின வாக்கு தத்தங்களை நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்றுதான் அர்த்தம். கொஞ்ச நேரம் தான் ஆகிவிட்டது. ஆண்டவரே, நீர்தான் தேவகுமார் என்று சொன்ன அந்த மனுஷி கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய விசுவாச வார்த்தைகளை மறந்து போய்விட்டார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அவிசுவாசமான வார்த்தைகள் வெளியே பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது என்றால், அல்லது உள்ளத்திற்குள் நீங்கள் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், தேவனிடத்தில் வாக்கு தத்தத்தை பெற்ற பொழுது எவ்வளவு விசுவாசமாய் நீங்கள் அதை பெற்றுக் கொண்டீர்கள், ஆமாண்டவரே என்று சொல்லி வாங்கிக் கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது அதை நீங்கள் மறந்து போய் முடியாத ஆண்டவரே, இது நிறைவேறாத ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் பதில் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் உங்கள் விசுவாச அறிக்கையை நீங்கள் மறந்து போனதை அது காட்டுகிறது. இரண்டாவது எதை காட்டுகிறது பாருங்கள். மீண்டும் 11:25-26 வாசியுங்கள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்கள், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி முடிக்கிறார். உடனே அவள் ஆம் என்று சொன்னாள். ஆனால் இப்பொழுது என்ன சொல்லுகிறாள்? நாற்றம் அடிக்குமே என்று சொல்லுகிறாள். அப்படி என்றால் ஆண்டவருடைய வல்லமையை அவள் மறந்து போனாள். முதலில் எதை மறந்து போனால்? தன்னுடைய விசுவாச அறிக்கையை மறந்து போனால். இரண்டாவது எதை மறந்து போனால்? மரித்து போனவனையும் என்னால் உயிரோடு கூட எழுப்ப முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னவுடன் ஆம் என்று சொன்னவள் இப்பொழுது நாற்றம் அடிக்கும் என்று சொல்வதை பார்க்கும் பொழுது அது எதை காட்டுகிறது? கர்த்தருடைய வல்லமையை அவள் என்ன பண்ணிவிட்டாள்? மறந்து போய்விட்டாள்.
இன்னைக்கு அவிசுவாசமாக நீங்கள் பேசுனீங்கன்னா கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதில் ஒரு ஞாபக மறதி உங்களுக்கு வந்துருச்சு. கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் மறந்து போய் இன்றைக்கு அவிசுவாசமாக பேசிக்கொண்டிருக்கிறீங்களா? அது மாத்திரம் இல்லை, மாத்தால் இப்படி பேசுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம் இருந்தது. அது ஒரே ஒரு காரியம்தான். அது என்ன? தனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற தேவ பிரசனத்தை அவள் கவனிக்கவில்லை, மாறாக அவள் தன்னுடைய பிரச்சனையை மாத்திரம்தான் பார்த்து கொண்டிருந்தா. மரித்து போன லாசரு, கல்லறையில் வைக்கப்பட்ட லாசரு, 4 நாட்கள் ஆகிவிட்டது, நாற்றம் எடுக்கும், பிரச்சனையை பற்றி மாத்திரமே அவள் யோசித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் பிரச்சனையை பற்றி மாத்திரமே நீங்கள் பேசிக்கொண்டிருந்தீங்கன்னா, உங்கள் பிரச்சனையை பற்றி மாத்திரமே நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்துடைய பிரசனத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணர முடியாது. உங்கள் குடும்ப பிரச்சனைகள், உங்கள் போராட்டங்கள், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாத்திரம் நீங்கள் கவனித்து பார்த்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் வெளிப்பட்டாலும் அதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. காரணம் என்ன? மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாய் நீங்கள் பார்க்கிறீர்கள். அதனால் மகா பெரிய ஆண்டவர் அந்த சிறிய பிரச்சனைக்கு முன்பாக அதை விட சிறியவராய் காணப்படுகிறார் உங்கள் பார்வையில். பல பேருக்கு இப்படிதான், மிகப்பெரிய ஆண்டவரை அவர்கள் சிறியவராய் பார்க்கிறதின் அர்த்தம் என்ன? ரகசியம் என்ன? தங்களுடைய பிரச்சனையை மிகப்பெரியதாய் அவர்கள் பார்க்கிறதுனால் கர்த்தருடைய பிரசன்னத்தை அவர்களால் உணர முடியவில்லை, மார்த்தாளினால் உணர முடியவில்லை. தன்னுடைய விசுவாச அறிக்கையை மறந்து போனால், கர்த்தருடைய வல்லமையை மறந்து போனால், காரணம் ஒரே ஒரு காரணம் தான், அவள் கண்களுக்கு முன்பாக நிற்கிறது பிரச்சனை மாத்திரம்தான். பிரச்சனையை மாத்திரம் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை மாத்திரம், அல்லது உங்க சரீரத்தில் இருக்கிற பலகீனத்தை மாத்திரம் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? உங்க கடன் பிரச்சனையை மாத்திரம் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? அதை மாத்திரம் நீங்க உற்று கவனிக்க நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு முன்பாக நிற்கிற கர்த்தருடைய வல்லமையை உங்களால் பார்க்க முடியாது. அவருடைய மகிமையான வார்த்தைகளின் ரகசியங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலையை மாத்திரம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், தற்போது இருக்கிற பிரச்சனையை மாத்திரம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், தேவ பிரசனத்தை உங்களால் உணர முடியாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிற காரியம் என்ன? தங்களை சுற்றி நிற்கிற சூழ்நிலையை மாத்திரம்தான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மார்த்தாளுக்கு அப்படிதான் ஏற்பட்டது. பாருங்கள், அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள், 11:24 வாசியுங்கள். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றால். அறிந்திருக்கிறேன் என்றால் அவள் சொல்றது பாருங்க, ஆண்டவரே நீங்க சொல்றது நல்லதா இருக்கே, உயிர்த்தெழுதல் கடைசி நாள்ல நடக்கும், அப்ப என் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். அவளே தனக்கு ஒரு விடையை சொல்லிக்கிறா. இன்றைக்கு பல பேர் தங்களுக்கு தாங்களே ஒரு விடையை சொல்லிக் கொள்வாங்க, பார்த்துருக்கிறீங்களா? இது இப்படி தான் முடியும், அது அப்படி தான் முடியும். ஏன்னா அவங்களால யாருடைய பிரசனத்தை புரிந்து கொள்ள முடியல? கர்த்தருடைய பிரசனத்தை புரிந்து கொள்ள முடியல. இன்றைக்கு தேவ பிரசனத்தை புரிந்து கொள்ளாத நிலையில் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுறீங்கன்னா, நீங்கள் எதை மாத்திரம்தான் புரிந்து கொண்டிருக்கிறீங்க? உங்கள் பிரச்சனையை மாத்திரம்தான் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீங்க. அந்த பிரச்சனையை தீர்க்கிற ஆண்டவரை குறித்து நீங்கள் இன்னும் அறியவில்லை என்று தான் அர்த்தம். ஆண்டவருடைய பிரசனத்துக்கு முன்பாக அவள் சொல்லுகிற அந்த அறிக்கையை பாருங்கள், இப்பொழுது கல்லை எடுத்து போட்டால் நாற்றம் அடிக்குமே. ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை எப்படிப்பட்டது? அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டது? ஜீவனுள்ள வார்த்தைகள். அந்த வார்த்தையை இந்த மனுஷி கேட்டிருக்கிறாள், அந்த வார்த்தையை அவள் ருசித்திருக்கிறாள். ஆனால் இன்றைக்கு அவளுடைய வாயிலிருந்து அவிசுவாசம் புறப்பட்டு வருகிறது. ஒரே ஒரு காரியம், பிரச்சனை மாத்திரம்தான் கண்களுக்கு முன்பாக நிற்கிறது. இன்றைக்கு உங்கள் குடும்ப பிரச்சனை, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், பலகீனங்கள் என்று சொல்லி இவைகளை மாத்திரம் உங்கள் கண்களுக்கு முன்பாக நீங்கள் நிறுத்துவீர்கள் என்றால் நிச்சயமாய் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. அநேக சமயத்தில் பிரச்சனைகளை நீங்களும் நானும் இப்படி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கிற பிரகாரமாய் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். மார்த்தால் பேசிவிட்டால், தன் உள்ளத்தில் இருக்கிறதை அப்படியே வெளிப்படுத்தி விட்டால். ஆனால் இன்றைக்கு பல பேர் செய்கிற காரியம் என்ன? உள்ளத்தில் அவிசுவாசம் நிறைந்திருக்கும், ஆனால் வெளியில் என்ன பேசுவாங்க? கர்த்தர் பார்த்துக்குவாரு, செய்வாரு செய்வாரு, ஆனால் அவங்க உள்ளத்தில் என்னதான் மறைந்திருக்கும்? அவிசுவாசம். இன்றைக்கு பல பேருடைய வாழ்க்கையில் அப்படி தானே இருக்கே. இந்த அவிசுவாசம் நீங்கிறதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? அதற்கான காரியத்தையும் கர்த்தர் அந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறார். தேவஜனமே, கர்த்தர் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர் பார்க்கிற பிரகாரம் எப்படிப்பட்டது என்பதை கடைசியாய் பார்க்க இருக்கிறோம். முதலில் இந்த அவிசுவாசமான பார்வை மாற வேண்டும் என்றால்
அவிசுவாசமான பேச்சுகள் ஒளிந்து போக வேண்டுமென்றால், உள்ளத்தில் மறைந்திருக்கிற அவிசுவாசம் அற்பவிசுவாசம் மறித்து போக வேண்டுமென்றால் ஒரு சில காரியங்களை தேவஜனங்கள் செய்ய வேண்டியது அவசியம். அது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? முதல் காரியம் பாருங்கள், 11வது அதிகாரத்தில் 40வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நான் உனக்கு சொல்லவில்லையா? எப்பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? எப்பொழுது இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார்? அவள் சொன்னா, இப்பொழுது நார்மே என்று சொன்னவுடன் கர்த்தர் உடனே சொல்லுகிறான், ஏற்கனவே நான் உனக்கு சொன்னேன், அது ஏன் நீ விசுவாசிக்காம போன? ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் அவருடைய பேச்சுக்கு, அவளுடைய பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் உங்கள் அவிசுவாசமான அறிக்கைகள் மாற வேண்டும் என்றால் முதலில் அவிசுவாசமாய் பேசுவதை நிறுத்துங்கள். இயேசு கிறிஸ்து அதை தான் அவளுக்கு ஆலோசனையாய் கொடுக்கிறார். 39வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள், மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, அவரை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே, இப்பொழுது நாருமே, இப்பொழுது நாருமே, நாற்றம் எடுக்குமே என்று சொல்லுகிறார். அவிசுவாசத்தை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல வாயிலிருந்து அப்படியே உச்சரிக்கிறார். உடனே ஆண்டவர் சொல்றார், ஏற்கனவே நான் உனக்கு சொல்லிட்டேன், ஆனா மீண்டும் மீண்டும் நீ அப்படி பேசுற அப்படின்னு சொன்னார். அதோடு விட மார்த்தால் பேசவில்லை எந்த காரியத்தையும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற அவிசுவாசம் மாற வேண்டும் என்றால் முதலில் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். விசுவாச வார்த்தைகளை உங்களால் பேச முடியாவிட்டாலும் பரவாயில்லை, அவிசுவாசமாய் பேசுவதை முதலில் நிறுத்துங்கள். இது முடியாது, இது நடக்காது, இந்த குடும்பம் ஒன்னா சேராது, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த மனுஷன் திருந்த மாட்டா, இந்த மனுஷி திருந்த மாட்டா, ஏன் புள்ள உருப்பிடாது, இந்த வார்த்தையை முதல்ல நிறுத்துங்க. ஏன் வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும்? இந்த அவிசுவாசமான வார்த்தைகளை முதலில் நிறுத்தி விடுங்கள். அவிசுவாசமாய் பேசுவதை நிறுத்த வேண்டியது அவசியம். அதுதான் முதல் காரியம். இரண்டாவது காரியம் எப்படிப்பட்டது? அது இன்னும் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். 11வது அதிகாரத்தில் 39வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். கல்லை எடுத்து போடுங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறார். கர்த்தர் எதை எடுத்து போட சொல்லுகிறாரோ அதை எடுத்து போடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலில் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எதையோ ஒன்றை எடுத்து வைத்திருக்கிறீங்களா, அதை எடுத்து போடு அப்படின்னு சொன்னார்னா எடுத்து போடுங்க. நிபந்தனை இல்லாம செய்யணும். ஏன் ஆண்டவரே, நீங்க தான் லாஸ்ட் உயிரோடு கூட எழுப்ப போறீங்களே, அவனே எழும்பி வந்து கல்லு தள்ளிட்டு வெளியில வரட்டுமே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கொடுக்குற ஆண்டவருக்கு நீங்க ஆலோசனை கொடுக்க கூடாது. கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார்னா அதுக்கு உடனே கீழ்ப்படிவதற்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேத வாக்கியம் உங்கள் கையிலும் என் கையிலும் கொடுக்கப்பட்டிருந்த ரகசியம் என்ன? கேள்வி கேட்பதற்காக அல்ல, விசுவாசிப்பதற்காக, கீழ்ப்படிவதற்காகத்தான் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் கரங்களிலும் என்னுடைய கரங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பல பேர் செய்கிற காரியம் என்ன? வேத வாக்கியத்தை கையில் எடுத்துக்கொண்டு, இது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும், இதை எப்படி செய்வார், அதை எப்படி செய்வார், இப்படியே பேசி கொண்டிருக்கிறதுனால தான் வாழ்க்கையில் அற்புதம் நடைபெறல. கர்த்தர் சொல்றார், கல்லை எடுத்து போடு. எந்த காரியம் முடியாதுன்னு சொல்லி நீ கல்லறையில கொண்டு போய் வைத்து விட்ட, இது இதோடு கூட முடிந்து விட்டது என் வாழ்க்கையில, இந்த காரியத்தை சீர்படுத்த முடியாது என்று சொல்லி எந்த காரியத்தில் நம்பிக்கை இழந்து போன, அந்த காரியத்தை எடுத்து போட, நான் அற்புதம் செய்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த காரியத்தில் நீங்க நம்பிக்கை இழந்து போயிட்டீங்க? உங்க பிள்ளைகளை குறித்த நம்பிக்கை இழந்து போய்விட்டீங்களா? இது முடியாது ஐயா, நான் இந்த காரியத்தை கை கழுவிடுகிறேன் என்று சொல்லுகிறீங்களா? கர்த்தர் சொல்றார், நீ கை கழுவின அந்த காரியத்தை எடுத்து போட்டுரு, அப்படி செய்யக்கூடாது. இனிமே நீ கர்த்தர் சொல்ற காரியத்துக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா அற்புதம் நடைபெறும். இன்னொரு காரியம் கூட அந்த இடத்துல இருக்கு, கல்லை எடுத்து போடுங்கள். உங்க வீட்டில் நீங்க கல்லை வைத்து கொண்டிருந்தீங்கன்னா எடுத்து போட்டுருங்க, விக்கிரகத்தை வைத்து ஆராதித்து கொண்டிருந்தீங்கன்னா எடுத்து போட்டுருங்க. அதெல்லாம் கல், கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாதபடிக்கு தடையா நிற்குது. அதெல்லாம் விக்கிரகம் தடையா நின்று கொண்டு இருக்கும். இன்னைக்கு உங்க குடும்பத்தில் ஏதாவது விக்கிரக ஆராதனை நடந்து கொண்டிருக்கா, அந்த கல் எடுத்து போட்டுருங்க, தூக்கி போடுங்க. கர்த்தர் அந்த இடத்துல ஜீவனை உண்டு பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். அப்படி என்றால் சுயமாக நாமே எடுத்த ஒரு சில தீர்மானங்கள், இந்த பிரச்சனைக்கு இதுதானையா முடிவு, லாசர் மரித்துட்டான், இயல்பா செய்ய வேண்டிய காரியம் என்ன, மரித்த பின்பு
அடக்க செய்யணும், அதே போல் நானும் செஞ்சிட்டேன். இன்றைக்கு இயல்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிறோம்ல, அது சின்ன வயசுலேயே நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, கரெக்டு தானே? சின்ன வயசுலேயே நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு காரியத்தை சொல்கிறோம், அப்போ நீங்கள் விளங்கிக்கோங்க பாருங்கள். 5-8 போகுமா? போகாது. என்ன சொல்லி கொடுத்தாங்க நம்மளுக்கு? பக்கத்தில் கடன் வாங்கி சொல்லி கொடுத்தாங்களா சின்னதில் நமக்கு? 5-8 போகாது, பக்கத்தில் கடன் வாங்கு. இயல்பாக அதை தான் மனுஷன் செய்வான், அது நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது செய்ய முடியாது வாங்கு, இல்லை இதை வெய்ய, இந்த இடத்துல கடன் வாங்கு, அல்லது இந்த காரியத்தை எடுத்துன்னு போய் அடமான வெய். இதெல்லாம் இயல்பாக நீங்கள் செய்கிற காரியம். இதுதான் கல், கர்த்தர் சொல்கிற, அதெல்லாம் எடுத்து போடு, முதல்ல எடுத்து போடு. நீ ஏன் உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவை நீ உண்டு பண்ணின? என்ன முடிவு? லாசர் மறித்துட்டான், மறித்து ஒன்று அடக்க ஆராதனை, அடக்கத்துக்கு அப்புறம் அவனை என்ன பண்ணோம்? வைத்து மூடிடணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது இயல்பாக நடக்கிற காரியம். உன் குடும்ப பிரச்சனைக்கு நீ ஆகவே எடுத்துக்கொள்ளுகிற முடிவுகள், அல்லது மற்றவர்கள் எடுத்த முடிவை நீ தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறாய், அது கல். கர்த்தர் சொல்கிறார், அதை எடுத்து போடு. நீ சுயமாக செய்கிற காரியத்தெல்லாம் எடுத்து போடு. நீ சுயமாக செய்கிற காரியத்தை எடுத்து போட்டினாதான் நான் அங்கே கிரியை செய்வேன் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. இல்லை ஆண்டவரே, இந்த கல்லை வைத்தே என்னால் அடைக்க முடியல, இன்னும் ஒரு பெரிய கல்லை வாங்கி நான் வைக்கிறேன், இன்னும் அந்த இடத்துல போய் கடன் வாங்கிட்டு வரேன், இந்த பொருள் அடமானம் வச்சு கடன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கல் பெருசாக வளர்ந்து கொண்டு தான் இருக்கும். கர்த்தர் சொல்றார், முதல்ல எடுத்து போடு, வார்த்தைக்கு கீழ்படி. நீ கடன் வாங்குவதும் முதல்ல நிறுத்து. உன் கடன் தொல்லையை அடைப்பதற்கு அது வழி இல்லை. கர்த்தர் சொல்றார், உன் கடன் பிரச்சனை நீங்க போனா வேற ஒரு இடத்துல போய் கடன் வாங்கிட்டு வராது. அப்போ ஒரு கல் அங்கே அடைச்சிட்டு இருக்கு. கர்த்தர் சொல்றார், என் மகிமை வெளிப்பட முடியாதபடிக்கு நீ சுயமாக எடுக்கிற காரியங்கள் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? ஏன் இன்றைக்கு நீங்களே சுயமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் தன்னிச்சையாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? ஒரே ஒரு காரியம்தான், பிரச்சனையை மாத்திரம்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். பிரச்சனைக்கு பதிலாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்க்க மறந்துவிட்டீர்கள். உங்களுக்குள் வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நீங்கள் மறந்து போய்விட்டீர்கள். விலையேற பெற்ற வாக்கு தத்தங்களை நீங்கள் மறந்து போய்விட்டீர்கள். பிரச்சனை மாத்திரம்தான் உங்கள் கண்களுக்கு முன்பாக நிற்கிறது. அதனால் தான் மற்றவர்கள் என்ன செய்கிறார்களோ அதையே நானும் செய்கிறேன். லாசர் இருந்த அந்த பெத்தானி பட்டணத்தில் எத்தனை பேர் மரித்திருப்பார்கள்? அத்தனை பேருக்கு என்ன முடிவு அவர்கள் உண்டு பண்ணினார்களோ அதே முடிவை நான் லாசருக்கும் செய்கிறேன். என் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை போல அடுத்த வீட்லயும் பிரச்சனை நடந்தது. அவங்க என்ன முடிவு எடுத்தாங்களோ அதே முடிவை நானும் எடுக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, அந்த முடிவை எடுத்து போடு, அந்த கல்லை எடுத்து போடு, நான் அந்த இடத்துல அற்புதம் செய்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்பொழுது நாருமே என்று சொல்ல போறீங்களா, இல்லை கீழ்ப்படியறதுக்கு உங்களை விட்டு கொடுக்க போறீங்களா? தேவ ஜனமே, தேவனுடைய பிரசனம் உங்களுக்கு முன்பாக வல்லமையாய் நின்று கொண்டு இருக்கும் பொழுது, தேவனுடைய பிரசனத்தை உணர முடியாதபடிக்கு உங்கள் பிரச்சனை உங்கள் கண்களை மறைத்து கொண்டிருக்கிறதா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்ன மகா பெரிய ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு உங்கள் சின்ன பிரச்சனை அவருடைய பிரசனத்தை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறதா? அவரை ஒரு காரியமும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் உங்கள் உள்ளத்தில் மறைந்திருக்கிற அவிசுவாசம், அவருடைய பிரசனத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு, அவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாய் நின்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அதை எடுத்து போடு. கர்த்தருடைய காரியத்தை பல சமயத்தில் நம்ம மறந்து போயிடுறோம் பாருங்க. ஒரு பாடலை பாடிவிட்டு தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு பல சமயத்தில் பாருங்க, கர்த்தருடைய பிரசனத்தை தேவ ஜனங்களால் உணர முடியல. அதுக்கு காரணம் என்ன? பிரச்சனை. பிரச்சனையை மாத்திரம் தான் பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனையை மாத்திரம் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா கர்த்தருடைய பிரசனத்தை உங்களால் கவனிக்க முடியாது, கர்த்தருடைய பிரசனத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? நான் பார்க்கிற பிரகாரம் பார்க்க கற்றுக்கொள், என்னுடைய விசுவாச பார்வை உனக்கும் வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. தேவ ஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் விசுவாச பார்வை இருக்கா, இல்லை அவிசுவாசமான பார்வையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியாதபடிக்கு பிரச்சனை பெருசாக அப்படி நின்று கொண்டு இருக்கா? அப்போனா நீங்கள் ஆண்டவரை பார்க்க வேண்டிய விதத்தில் இன்னும் பார்க்கல. எப்படி பார்க்கணும் தெரியுங்களா? உங்களுக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இரு
பிரச்சனத்தை உணர முடியாதது காரணம் என்ன தெரியுங்களா? பிரச்சனை பெருசா நின்று கொண்டிருக்கு. அவசியம் கர்த்தர் ஒரு ஆலோசனை உங்களுக்கு வழங்கிவிட்டார் என்றால் உடனே அதை செயல்படுத்தணும். பதில் பேச்சு பேசக்கூடாது. பதில் நீங்கள் பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லது அந்த வார்த்தை உங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை, அந்த வார்த்தை மீது நீங்கள் விசுவாசம் வைக்கவில்லை, உங்கள் கவனம் வேற எது மேலேயோ இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்க, அந்த இடத்துல வல்லமையை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. மார்த்தாள் தன்னுடைய வாழ்க்கையில் இதை செய்ய ஆரம்பித்தான். சுற்றி இருந்த ஜனங்க செய்ய ஆரம்பிச்சாங்க பாருங்க. இன்றைக்கு பல பேர் இதை செய்வதில்லை. தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆலோசனை உங்கள் வாழ்க்கையில குறுக்கிடும் பொழுது நீங்கள் அதை செய்ய ஆரம்பிக்கிறீர்களா? அங்கு நடந்த ஒரு காரியத்தை பாருங்கள். 11வது அதிகாரத்தில் 41வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். எடுத்து போட்டார்கள். கீழ்ப்படிந்த உடன் தான் கர்த்தர் அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிப்பார். கீழ்ப்படுகிற வரையிலும் கர்த்தர் தன்னுடைய கரத்தை நீட்டுவது இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் வரையிலும் உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டார். நின்று கொண்டுதான் இருப்பார். கல்லறைக்கு முன்பாக அப்படியே தான் நிற்பார். வல்லமை வெளிப்படாது. எடுத்து போடு அப்படின்னு சொன்னார்ன்னு எடுத்து போட்டுடணும். இல்லை எடுத்து போடுறவரெல்லாம் அமைதியாக இருப்பார். நீங்கள் நினச்சி கொண்டிருக்கலாம், கர்த்தர் அற்புதமே செய்யலையே, இன்னும் அற்புதமே செய்யலையே, இவ்வளோ நான் ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், சபைக்கு தொடர்ச்சியாக போகிறேன், விசுவாசிக்கிறேன், ஆனால் கீழ்ப்படிதல் இல்லையே, கர்த்தருடைய வார்த்தைக்கு அங்கே கீழ்ப்படியாமல் போயிட்டியே, செயல்படாமல் நின்று கொண்டிருக்கிறார். செயல்பட முடியாத ஆண்டவர் அல்ல. உன் கீழ்ப்படிதலை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஆண்டவர். வல்லமையை இழந்து போன ஆண்டவர் அல்ல அவர். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உன்னிடத்தில் கீழ்ப்படிதலை அவர் எதிர்பார்க்கிறார். எந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிறார்? இதை எடுத்து போடு, இதை செய்வதை நிறுத்து. நீ சுயமா செய்கிற காரியத்தை நிறுத்திவிடுன்னு கர்த்தர் சொன்னார்னா நிறுத்திடுங்க. அந்த இடத்துல எடுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் அற்புதத்தை செய்ய ஆரம்பித்தார். கர்த்தர் எப்படி பார்க்கிறார் பாருங்க. கர்த்தருடைய பார்வை மிக வித்தியாசமான ஒரு பார்வை பாருங்க. கர்த்தருடைய பார்வை எப்படி இருந்தது பாருங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். யோவானில் தின சுவிசேஷத்தில் 11வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசியுங்கள். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான் நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். எழுப்ப போகிறேன். கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்கு பாத்தீங்களா? நித்திரை அடைஞ்சிட்டான், அவனை நான் என்ன பண்ண போறேன்? எழுப்ப போறேன். தூங்குற ஒருத்தனை தட்டி எழுப்புவது சுலபமா கஷ்டமா? என்ன சொல்றீங்க? எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க, கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும் சொல்றீங்களா? என் மனைவியை எழுப்ப நான் எவ்வளவு சிரமப்படுறேன், என் கணவனை எழுப்ப நான் எவ்வளவு சிரமப்படுறேன், என் பிள்ளைங்களை எழுப்புறது பெரிய பாட ஐயா, அதுக்கே எனக்கு ஒரு அவார்டு தரலாம் அப்படின்னு சொல்றீங்களா? தூங்குறவங்களை எழுப்புறது என்னது? சுலபமான காரியம் தானே? ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தையை பாத்தீங்களா? மீண்டும் வாசிங்க. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான் நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். தட்டி எழுப்ப போற அவனை. ஆண்டவர் பார்வையே ரொம்ப வித்தியாசமானதுதான். உங்க பார்வையில பிரச்சனை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு,
கல்லறையில் கொண்டு போய் போட்டுட்டையா, இனி துக்கப்படத்தான் என்னால் முடியும், சோர்ந்து போயிருக்கத்தானே ஐயா என்னால் முடியும். இதெல்லாம் நம்முடைய பார்வை. ஆனால் ஆண்டவருடைய பார்வை என்ன? மரித்து போன உங்கள் பார்வையில் இருக்கிற காரியத்தை ஆண்டவர் சிரமப்பட்டு எழுப்புவதில்லை. நான் எழுப்ப போகிறேன், தூங்கி கொண்டு இருக்கிற ஒரு மனுஷனை தட்டி எழுப்புவது போல் நான் எழுப்ப போகிறேன். அது எனக்கு சாதாரண காரியம், எனக்கு அற்ப காரியம் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பார்வையில் முடிவு பெற்று விட்டது, முடிந்து போய்விட்டது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிற காரியம் என் ஆண்டவருக்கு ஒரு தூங்குகிற ஒரு மனுஷனை தட்டி எழுப்புவது கொத்த காரியம்தான் பாருங்க. ஏன்னா அவருடைய பார்வை ரொம்ப வித்தியாசமானது. அவர் ஆச்சரியமான ஆண்டவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறேன் என்னுடைய ஆண்டவர். என் ஆச்சரியமான ஆண்டவர் பாருங்கள், அதே பார்வை தன்னுடைய ஜனங்களுக்கும் வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட விசுவாச பார்வை தேவ ஜனங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படி பார்வை எப்படி இவ்வளவு வித்தியாசமாய் காணப்பட்டது? வாசியுங்கள் 11வது அதிகாரத்தில் 41வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே பிதாவே, அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? அவர் கண்கள் எல்லாம் யார் மேல இருக்கு? பிதா மேல இருக்கு. சுற்றி இருக்கிறவங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவிசுவாசமும் அற்ப விசுவாசமும் நிறைந்திருக்கிற மார்த்தாள் திடீரென்று விசுவாசமா பேசுவா, திடீரென்று அது எப்படி ஆகும் என்று சொல்லுவா. சோர்ந்து போய் மன முறிவோடு அழுது நின்று கொண்டு இருக்கிற மரியாள், அற்ப விசுவாசி ஆகிய மார்த்தாள், இயேசுவை குறை கூறி கொண்டிருக்கிற யூதர்கள், அவங்களெல்லாம் சுற்றி நிற்கிறாங்க, குறை கூறி கொண்டிருந்தாங்க பாருங்க யூதர்கள். 11வது அதிகாரத்தில் 37வது வசனத்தில் வாசியுங்கள். அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். குறை கூறுறாங்க, குருடன் கண்ணெல்லாம் திறந்த இவரால இவனை சாவாம இருக்க செய்யக்கூடாதா? அப்ப இயேசு அந்த இடத்துல நிக்கிறாருன்னா அவரை சுற்றி இருக்கிற பிரச்சனையை கொஞ்சம் பாருங்க. முன்னாடி ஒரு கல்லறை, அதில் மரித்து போய் 4 நாட்களான ஒரு லாசர் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறான். கல், பெரிய கல் மூடப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் அவிசுவாசத்தை கொப்பளித்து கொண்டிருக்கிற மார்த்தாள், மனமுறிவில் நின்று கொண்டிருக்கிற மரியாள், தன்னை ஏளனமாய் பேசி கொண்டிருக்கிற யூதர்கள், இத்தனை பேர் இருக்கிற இடத்துல பிரச்சனையை இயேசு பார்க்கல, அவிசுவாசியை பார்க்கல, மனம் முறிந்து போன மனுஷியை பார்க்கல, தன்னை குறை கூறி கொண்டிருக்கிற ஜனங்களை பார்க்கல, பிதாவே என்று சொல்லி கண்களை ஏறெடுக்கிறார். தன்னுடைய மாதிரி நமக்கு காட்டுறார். இன்னைக்கு தேவ ஜனமே, உங்கள் பிரச்சனையின் மத்தியில் உங்கள் கண்கள் யார் மேல் பதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே? உங்கள் குடும்பத்தில் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறவர்களோடு கூட போராடி கொண்டிருக்கிறீர்களா? அல்லது மனமுறிந்து போயிருக்கிற ஜனங்களை பார்த்து நீங்களும் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது உங்களை தூற்றி கொண்டிருக்கிறவர்களை பார்த்து நீங்களும் மனமுடைந்து போய், அல்லது அவர்களுக்கு ஏற்றாற் போல நீங்களும் தூற்ற ஆரம்பித்து விடுகிறீர்களா? இவைகளையெல்லாம் கடந்து இயேசுவின் பார்வை உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். அது எப்படிப்பட்ட ஒரு பார்வை? இந்த பிரச்சனைகள் எல்லாம் கடந்து பரலோகத்தை நோக்குகிற கண்கள், பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறவரை நோக்குகிற கண்கள், அது எவ்வளவு விசுவாசமான கண்கள் பாருங்கள். இன்னைக்கு உங்கள் பிரச்சனையின் மத்தியில் இப்படி பார்க்க கற்றுக்கொள்ளுங்க, இப்படி பேச கற்றுக்கொள்ளுங்க. இயேசு பேசின அந்த வார்த்தையை பாருங்க. நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்து விட்டான், நான் அவனை எழுப்ப போகிறேன், நான் சிரமப்பட்டு அவனை உயிர்த்தலை செய்ய போகிறதில்ல, தூங்குகிற ஒரு மனுஷனை தட்டி எழுப்புவது போல நான் எழுப்ப போகிறேன். இன்றைக்கு உங்கள் கடன் பிரச்சனை உங்களுக்கு மறித்து போன ஒரு காரியம் போல காணப்படலாம், முடிவு பெற்று விட்டது, என் குடும்பத்துக்கு அது முற்றுப்புள்ளி வைத்து விட்டது என்று சொல்லி நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் தட்டி எழுப்ப போகிறேன், இனிமேல் தான் அருமையான ஒரு ஆரம்பம் இருக்க போகிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாச வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளுங்கள், விசுவாச பார்வையை கற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசத்தோடு கூட பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் மார்த்தாளை போல் தான் பேசுவீர்கள், மரியாளை போல் தான் சோர்ந்து போவீர்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை பாருங்கள். எதை குறித்தும் அவர் கவலை இல்லை. செத்து போய் 4 நாள் ஆச்சோ 40 நாள் ஆச்சோ அதே அவருக்கு பிரச்சனையே இல்லை. ஏனென்றால் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவரீர் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த விசுவாசம் நமக்கு வேணுங்க. விசுவாச வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளுங்கள், விசுவாச பார்வை தேவ ஜனங்களுக்கு வேண்டும். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். 11வது அதிகாரத்தில் 43 மற்றும் 44வது வசனத்தை வாசியுங்கள். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். ஜீவனுள்ள ஜனங்கள் கீழ்படியவில்லை, ஆனால் மரித்து போனவன் கீழ்படுகிறான். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு.
இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை அது நாளத்தை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள் என்றால், அவர் மீது நீங்கள் முழு விசுவாசத்தை வைக்க ஆரம்பிப்பீர்கள் என்றால், உங்கள் குடும்பத்தில் மரித்து போன காரியங்கள் இது முடிந்து விட்டது, இனி என் குடும்பத்தை சீர்படுத்த முடியாது என்று சொல்லி நீங்கள் கைவிட்ட காரியத்தை கர்த்தர் புத்துயிர் கொடுத்து எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வது கர்த்தருக்கு லேசான ஒரு காரியம். உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம்தான். அது என்ன? அவர் வார்த்தை, எப்படிப்பட்ட வார்த்தை நம்மிடத்தில் வெளிப்பட்டாலும் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிந்து இதோ நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே, மனமு வந்து செயல்படுத்துகிறேன் ஆண்டவர் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு நம்மை கீழ்ப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது, நம்முடைய கண்கள் அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கும் பொழுது, நம்முடைய குடும்பத்தில் அவர் ஆச்சரியப்படத்தக்க தேவனாய் தன்னை வெளிப்படுத்துவார். பாருங்க, உங்க பிரச்சனை எப்படி வேணாலும் இருக்கலாம், அதன் மீது உங்க கண்களை வைக்காதீங்க. கர்த்தரை தேட ஆரம்பிங்க, கருத்தா தேட ஆரம்பிங்க. அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன, உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிற வார்த்தை என்ன, எந்த காரியத்தை எடுத்து போட சொல்றார், நிபந்தனை இல்லாம அவரோடு கூட வாக்குவாதம் செய்யாம, ஆண்டவரே கீழ்ப்படுகிறேன், அர்ப்பணிங்க, உங்களை அர்ப்பணித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். கீழ்ப்படிந்து பாருங்கள், தேவ மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதை வெளியரங்கமாய் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். தேவ ஜனமே, கர்த்துடைய சபையே, இந்த காலை வேளையில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன, கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள், விசுவாச வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கிற பிரகாரம் பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். நாம் எழுந்து நின்று கர்த்துடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்.